வணக்கம். நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து டிக்ஷனரியோட கண்டினியூவேஷன். லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம டிக்ஷனரி தான் பார்த்துருப்போம், அதோட கண்டினியூவேஷனை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்து டிக்ஷனரி வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அதுலேயே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது, அதெல்லாம் என்னென்னு பார்த்துருவோம். இதுக்கு வந்து நான் உங்களுக்கு பைத்தான் மாதிரியே தான், நான் இதுக்கு நானே பி பைத்தான் அப்படிங்கிற ஷெல்லுக்குள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். லாஸ்ட் வீடியோவில் நான் வந்து ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதே மாதிரி நான் உங்களுக்கு வந்து ஒரு டிக்ஷனரி வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு மெனு அப்படிங்கிற ஒரு டிக்ஷனரி. ஸோ இந்த டிக்ஷனரிக்குள்ளே நான் ஏற்கனவே வந்து இட்லி எவ்வளோ 2.5 ரூபா, இல்லை நெக்ஸ்ட்டு தோசை, இது மாதிரி 2 ஐட்டம் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இதுதான் வந்து நம்மளுடைய டிக்ஷனரி. இப்போது நான் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம், இதில் இருக்கிற இந்த கீயை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து மெனு ஆஃப் இட்லி இல்லை தோசை எதை கொடுத்தனாலும் அதனுடைய வேல்யூ வந்து நமக்கு ஆக்சஸ் ஆகும். இப்போ நம்ம டிக்ஷனரி என்ன அப்படின்றத நான் டைப் பண்ணேன்னா, ஜஸ்ட் மெனு அப்படின்னு டைப் பண்ணேன்னா டிக்ஷனரி பேரை டைப் பண்ணால் அந்த டிக்ஷனரிக்குள்ளே இருக்கிற என்னென்ன கீஸ் இருக்குது, அதுக்கு என்னென்ன வேல்யூஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரிங்க, நான் ஒரு டிக்ஷனரியை வந்து க்ரியேட் பண்ணிட்டேன், எனக்கு எக்ஸ்ட்ராவாக பொருளை வந்து நான் ஆட் பண்ணணும் அப்படின்னா நான் எப்படி ஆட் பண்ணுறது அப்படின்னா, நான் வந்து மெனு அதாவது டிக்ஷனரிக்குள்ளே நான் ஆட் பண்ண போகிற பொருளோட எக்ஸ்ட்ரா இட்லி தோசைன்னு கொடுத்துட்டேன். இப்போ நான் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து பூரின்னு ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பூரி அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதனுடைய வேல்யூ வந்து நான் இங்கே கொடுக்குறேன். இப்படி கொடுக்குறேன், மெனு ஆஃப் அந்த வேல்யூ, மெனு ஆஃப் கீ பேர், அதுக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும் அப்படின்னா பூரி சப்போஸ் 8 ரூபான்னு கொடுக்குறேன். ஸோ வந்து இப்போ நமக்கு இங்கே பூரி அப்படிங்கிறது வந்து ஆட் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் புதுசாக பார்த்தீங்கன்னா இது வந்து அப்டேட்டட் டிக்ஷனரி, பூரிங்கிறது உங்களுக்கு ஆட் ஆகி வருது. இல்லை இல்லைங்க, நான் வந்து தோசைங்கிறது 10 ரூபா இல்லை 15 ரூபா மாற்றணும், தப்பாக வச்சுட்டேன், அதை வந்து நான் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்னா, நீங்கள் மெனு கொடுத்துட்டு இப்போ உங்களுக்கு என்ன தோசை மாற்றணும் அப்படின்னா தோசையுடைய வேல்யூ 10 ரூபா பேரில் 12 ரூபான்னு கொடுக்குறேன்னா, இப்படி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்டேட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அப்டேட் ஆகிடுச்சான்னு பார்க்கணும்னா நீங்கள் டிக்ஷனரி டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், 10 ரூபா அப்படிங்கிற இந்த பூரி வந்து 12 ரூபான்னு, சாரி 10 ரூபான்ற தோசை வந்து 12 ரூபான்னு ஆயிடுச்சு. ஸோ வந்து இப்படி தான் வந்து அப்டேட் ஆகுது. இல்லை எனக்கு வந்து நான் இது எல்லாத்தையுமே வந்து இல்லைங்க, இட்லி வந்து எனக்கு தேவையில்லை, நான் வந்து இட்லி வந்து எனக்கு தேவையில்லை தூக்கணும் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா, டெல் அப்படிங்கிற ஒரு கீ இருக்குது. ஸோ டெல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி இப்போ எனக்கு மெனு ஆஃப் இட்லி நான் தூக்கணும்னா நீங்கள் இட்லியை தூக்கிக்கலாம், இல்லை தோசையை தூக்கணும்னா நீங்கள் தோசையை தூக்கிக்கலாம். இப்போ டெல்லுன்னு கொடுத்து மெனு ஆஃப் இட்லின்னு போட்டிங்கன்னா எனக்கு இட்லிங்கிற கீ வந்து டெலீட் ஆகிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பூரியும் தோசையும் மட்டும்தான் உங்களுக்கு இருக்குது. இல்லைங்க, எனக்கு எந்த பொருளுமே வேணாம், நான் எல்லாத்தையுமே நான் வந்து கிளியர் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா கிளியருன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு. ஸோ கிளியருன்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எந்த பேரில் டிக்ஷனரி கிரியேட் பண்ணீங்களோ அந்த டிக்ஷனரி டாட் கிளியர் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்தீங்கன்னா அதில் இருக்கிற எல்லா கீஸ் மொத்தமே உங்களுக்கு கிளியர் ஆகிடும், எம்டியாக உங்களுக்கு டிக்ஷனரி இருக்கும். நீங்கள் மறுபடியும் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி ஆட் பண்ணிக்கலாம்னா நீங்கள் மெனு ஆஃப் பூரின்னு ஆட் பண்ணிக்கலாம், மெனு ஆஃப் இட்லி தோசை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஆட் பண்ணிட்டேன், இதில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு மெனு என்ன அப்படின்னு பார்க்கணுன்னா பார்த்தீங்கன்னா இப்போ 2 ஆட் ஆகிடும். ஸோ நீங்கள் டிக்ஷனரி வந்து எம்டியாக கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது இதில். ஸோ நீங்கள் டிக்ஷனரி டிஏஆர் ஆஃப்னு கொடுத்து மெனு, ஏற்கனவே நான் பழைய வீடியோவில் சொல்லியிருப்பேன் இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நீங்கள் டிஏஆர் ஆஃப் மெனு கொடுத்து நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன். நன்றி. அடுத்த வீடியோவில் வந்து நம்ம ஃபைல் ஹேண்ட்லிங் பற்றி பார்க்கலாம். நன்றிங்க.